இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. நாம் இப்பொழுது பின்லாந்து நாட்டு தலைநகர் ஹெல்சிங்கியில் உள்ளோம். ஹெல்சிங்கி மாநகரின் மைய ரயில்வே ஸ்டேஷன் பகுதி. இந்த பகுதி ஆயிரக்கணக்கான மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதி. இப்பொழுது மக்கள் நடமாட்டம் வெகு கணிசமாக குறைந்துள்ளதை காணலாம். ஃபின்லாண்டை பொறுத்தவரை 1418 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பதாகவும், அதில் 836 பேர் ஹெல்சிங்கி மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அறியப்படுகிறது. இதுவரை நோய் தொற்று உள்ளவர்களில் 13 பேர் இறந்திருப்பதாகவும், 10 பேர் பூரணமாக குணமடைந்ததாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹெல்சிங்கி உள்ளடக்கிய ஊசிமா மாகாணத்தில் நோய் தொற்று அதிகமாக உள்ளதால் ஹெல்சிங்கி ஃபின்லாண்டின் இதர பகுதிகளிலிருந்து ஹெல்சிங்கி மாகாணம் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஃபின்லாண்டு மைய அரசு எமர்ஜென்சி நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது. நேற்று வரை ஏப்ரல் 13 வரை அறிவிக்கப்பட்டிருந்த இந்த அறிவிப்பு இப்பொழுது மே 13 வரை ஒரு மாத காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஃபின்லாண்டின் முன்னாள் அதிபர் திரு மத்திய காத்திசாரி, இவர் 2008 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை வென்றவர். இவருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன.